ஓம் சாந்தி இருபது இனிமையான குழந்தைகளே பாபா என்ன கூறுகின்றாரோ அதை நான் முன்பே அறிந்திருந்தேனா என்று தனது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் என்ன கேட்கின்றோமோ அதன் பொருளை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் கேள்வி உங்களது இந்த பிராமண தர்மத்தில் மிக அதிக சக்தி இருக்கிறது எந்த மாதிரியான சக்தி மற்றும் எப்படி பதில் முழு உலகிற்கும் ஸ்ரீமத் மூலம் சத்கதி ஏற்படுத்துவது உங்களது பிராமண தர்மம் ஆகும் பிராமணர்கள்தான் முழு உலகையும் அமைதியானதாக ஆக்கிவிடுகின்றனர் பிராமண குலத்தை சார்ந்த நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் உங்களுக்கு இந்த சக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது பிராமணர்களாகிய நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆவதால் உங்களுக்கு தான் அனைத்தையும் விட மிக பெரிய பரிசு கிடைக்கிறது நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மற்றும் உலகிற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஆன்மீக தந்தை ஒரே ஒரு முறை மட்டுமே ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டிற்கு பின்பு அவசியம் வருகிறார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் கல்பம் என்ற பெயரை வைத்துவிட்டபடியால் அவ்வாறு கூற வேண்டியிருக்கிறது இந்த நாடகம் அதாவது சிருஷ்டியின் ஆயுள் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகும் இந்த விஷயங்களை ஒரு தந்தை மட்டுமே வந்து புரிய வைக்கிறார் இதை ஒருபொழுதும் எந்த மனிதனின் வாயிலிருந்தும் கேட்க இயலாது நீங்கள் ஆன்மீக குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை ஒரே ஒருவர்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் அதை எந்த மனிதனும் அறியவில்லை கடவுள் அல்லது ஈஸ்வரன் என்றால் யார் என்பது யாருக்கும் தெரியாது அவரை பரம்பிதா என்று அழைக்கின்றனர் என்றால் அதிக அன்பு இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை எனும் பொழுது அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தியும் அடைந்திருக்கக்கூடும் ஸ்வர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை என்ற ஆங்கில வார்த்தை மிக நன்றாக இருக்கிறது சொர்க்கம் என்று புது உலகத்திற்கு கூறப்படுகிறது நரகம் என்று பழைய உலகிற்கு கூறப்படுகிறது ஆனால் சொர்க்கத்தை பற்றி யாரும் அறிந்து கொள்ளவில்லை சன்னியாசிகள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்று அவர்கள் ஒருபொழுதும் கூறுவது கிடையாது சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கிறது சொர்க்கம் மிகவும் பிரபலமாகவும் இருக்கிறது சொர்க்கம் மற்றும் நரகத்தின் முழு சக்கரத்தின் முதல் இடை கடைசி ஞானம் புத்தியில் சுற்றிக்கொண்டே இருக்கிறது சேவாதாரிகளாக இருக்கும் அனைவரும் ஒரே மாதிரியான சேவாதாரிகளாக இருப்பது கிடையாது நீங்கள் மீண்டும் தங்களது ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் வழிதான் ஸ்ரீமத் ஆகும் ஸ்ரீமத் பகவத் கீதை என்றும் பாடப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் நம்பர் சாஸ்திரம் ஆகும் தந்தையின் பெயர் கேட்டதும் உடனேயே ஆஸ்தியின் நினைவு வந்துவிடுகிறது பரமபிதாவிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது பழமையான யோகா என்ற வார்த்தையை கூறுகின்றனர் ஆனால் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுத்தது யார் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது கிருஷ்ணர் என்றுதான் அவர்கள் கூறுவர் ஏனென்றால் கீதையில் கிருஷ்ணர் என்று அவர்கள் கூறிவிட்டனர் தந்தைதான் ராஜயோகம் கற்பித்து இருந்தார் அதன் மூலம் முக்தி ஜீவன் முக்தி அடைகிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பாரதத்தில்தான் தந்தை வந்திருந்தார் அவரது ஜெயந்தியையும் கொண்டாடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் ஆனால் கீதையில் பெயரை மறந்துவிட்டதால் மகிமையும் மறைந்து போய்விட்டது யார் மூலம் முழு உலகிற்கும் சுகம் அமைதி கிடைக்கிறதோ அந்த தந்தையை மறந்துவிட்டீர்கள் இதுதான் மறதிக்கான நாடகம் என்று கூறப்படுகிறது தந்தையை அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறாகும் அவர் பெயர் உருவமற்றவர் என்று சில நேரங்களிலும் பிறகு மேன் ஆமை அவதாரம் எடுக்கிறார் என்றும் கூறுகின்றனர் கள் முள்ளில் இருக்கிறார் இப்படி தவறுக்கு மேல் தவறு ஏற்பட்டு கொண்டே செல்கிறது ஏனென்றால் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர் கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது தமோ பிரதானம் ஆகிக்கொண்டே செல்கிறது எந்த தந்தை சொர்க்கத்தை படைக்கிறாரோ யார் பாரதம் என்ற சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ அவரை கல்முள்ளில் இருப்பதாக கூறிவிட்டனர் நீங்கள் ஏனியில் எப்படி இறங்கி வந்தீர்கள் என்பதை தந்தை இப்பொழுது புரிய வைக்கிறார் யாருக்கும் எதுவும் தெரியாது நாடகம் என்றால் என்ன என்று கேட்கின்றனர் இந்த உலகம் எப்பொழுது ஆரம்பமானது புது உலகம் எப்பொழுது இருந்தது என்று கேட்டால் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூறிவிடுவர் பழைய உலகிற்கு இன்னும் அதிக ஆண்டுகள் உள்ளன என்று நினைக்கின்றனர் இதற்குதான் அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகிறது ஞான கண்மையை சத்குரு கொடுத்தார் அறியாமை இருள் நீங்கிவிட்டது என்றும் பாடப்பட்டு இருக்கிறது படைப்பவராகிய தந்தை அவசியம் சொர்க்கத்தை தான் படைப்பார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் தந்தை வந்துதான் நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார் படைப்பவராகிய தந்தை வந்துதான் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கூறுகிறார் வருவதும் கடைசியில்தான் நேரம் ஏற்படுகிறது அல்லவா நினைவு யாத்திரைக்கு எந்த அளவிற்கு நேரம் தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு ஞானத்திற்கு நேரம் தேவைப்படுவது கிடையாது என்பதையும் குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிக் கதையானது ஒரு கதை போன்றதாகும் இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பு யாருடைய ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யம் என்ன ஆனது இதையும் புரிந்துள்ளீர்கள் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்பொழுது முழு ஞானமும் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு சாதாரணமானவர்களாக இருக்கிறீர்கள் அஜாமில் போன்ற பாவிகள் அகலிகைகள் கூன் விழுந்தவர்கள் காட்டுவாசி போன்றவர்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார் எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆகிவிட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார் பழைய உலகின் நிலை என்ன ஆகிவிட்டது என்பதை பாருங்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார் சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது போன்று எதையும் மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றனர் நீங்கள் உங்களது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் முன்பு இவைகளை அறிந்து இருந்தேனா என்று தந்தை கோருகிறார் எதையும் அறியாமல் இருந்தீர்கள் தந்தை மீண்டும் வந்து நமக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது அறிவீர்கள் உலக ராஜ்யம் என்றால் என்ன என்பது கூட யாருடைய புத்தியிலும் இருக்காது விஸ்வம் என்றால் முழு உலகம் அறை கல்பம் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை தந்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆக குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் தந்தையிடமிருந்து எத்தனை முறை ராஜ்யம் அடைந்து இருந்தீர்கள் தந்தை சத்தியமானவர் சத்தியமான ஆசிரியர் சத்குருவாகவும் இருக்கிறார் இவ்வாறு ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள் இப்பொழுது பொருளுடன் புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் இன்றைய நாட்களில் சிறு வயதிலேயே குருவாக ஆகிவிடுகின்றனர் குருவின் சித்திரத்தை உருவாக்கி கழுத்தில் மாலையாக அணிந்து கொள்கின்றனர் அல்லது வீட்டில் வைத்துக் கொள்கின்றனர் இங்கு தந்தை ஆசிரியர் சத்குரு அனைவரும் ஒருவர்தான் என்பது ஆச்சரியமான விஷயமாகும் நான் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள் புது உலக ராஜ்யத்தை அடைவதற்காக ராஜயூகம் படிக்கிறோம் என்று கூறுங்கள் இது ஆகும் வக்கீலுக்கான படிப்பு என்றால் அவசியம் புத்தியானது வக்கீல் பக்கம் தான் செல்லும் ஆசிரியரை அவசியம் நினைவு செய்வார்கள் அல்லவா நாம் சொர்க்க ராஜ்யம் அடைவதற்காக படிக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் கற்பிப்பது யார் இறை தந்தை பகவான் சிவபாவா அவரது பெயர் ஒன்றுதான் அதுதான் நடைமுறையில் இருந்து வருகிறது ரதத்திற்கு பெயரே கிடையாது எனது பெயர் சிவன் தந்தை சிவன் ரதம் பிரம்மா என்று கூறுவீர்கள் இவர் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஷரீரம் ஒன்றே ஒன்றுதான் இவரை பாக்யசாலி அவருடைய ரதம் என்று ஏன் கூறுகிறீர்கள் ஏனென்றால் சிவ தந்தை பிரவேசம் செய்கிறார் என்றால் அவசியம் இரண்டு ஆத்மாக்கள் ஆகிவிடுகின்றனர் இதையும் நீங்கள்தான் அறிவீர்கள் வேறு யாருடைய சிந்தனையிலும் வர இயலாது பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததாக காண்பிக்கின்றனர் நீரை கொண்டு வந்தாரா என்ன கொண்டு வந்தார் கொண்டு வந்தது யார் என்பதை இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள் யார் பிரவேசம் ஆகி இருக்கிறது தந்தை அல்லவா மனிதனிடத்தில் நீர் பிரவேசிக்காது சடையிலிருந்து தண்ணீர் வர இயலாது இந்த விஷயங்களை மனிதர்கள் ஒரு பொழுதும் சிந்தித்து பார்ப்பதும் கிடையாது தர்மம்தான் சக்தி என்றும் கூறப்படுகிறது தர்மத்தில் சக்தி இருக்கிறது அனைத்தையும் விட எந்த தர்மத்தில் சக்தி இருக்கிறது என்று கூறுங்கள் பிராமண தர்மத்தில் இது சரியானதுதான் எத்தனை சக்திகள் உள்ளனவோ அனைத்தும் பிராமண தர்மத்தில் தான் இருக்கிறது வேறு எந்த தர்மத்தில் எந்த சக்தியும் கிடையாது நீங்கள் இப்பொழுது பிராமணர்களாக இருக்கிறீர்கள் பிராமணர்களுக்கு தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கிறது இதன் மூலம் நீங்கள் உலகிற்கேஜமான ஆகிறீர்கள் ஆக உங்களிடம் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நாம் பிராமண தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆனால் யாருடைய புத்தியிலும் அமராது விராட்ட ரூபம் உருவாக்கி இருக்கின்றனர் ஆனால் அதுவும் முழுமையாக கிடையாது முக்கியமாக படைப்பவர் மற்றும் அவரது முதல் படைப்பை பற்றி யாரும் அறியவில்லை தந்தைதான் படைப்பவர் பிறகு பிராமணர்கள் உச்சி போன்றவர்கள் இதில் சக்தி இருக்கிறது தந்தையை நினைவு செய்தால் போதும் சக்தி கிடைத்துவிடும் குழந்தைகள் அவசியம் வரிசை கிரமமாகதான் ஆவீர்கள் அல்லவா நீங்கள் இந்த உலகில் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் உங்களுக்கு இப்பொழுது சக்தி கிடைக்கிறது மிக அதிகமான சக்தி பிராமண தர்மத்தில் இருக்கிறது பிராமணர்கள் என்ன செய்கின்றனர் முழு உலகையும் அமைதியாக்கி விடுகின்றனர் உங்களது தர்மம் அப்படிப்பட்டது அதாவது ஸ்ரீமத் மூலமாக அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறீர்கள் அதனால்தான் தந்தை கூறுகிறார் நான் உங்களை விட உயர்வாக ஆக்குகிறேன் நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்கள் உலகிற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள் முழு உலகத்தின் மீதும் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள் பாரதம் நமது தேசம் என்று இப்பொழுது பாடுகின்றனர் அல்லவா சில நேரங்களில் புகழ் பாடுகின்றனர் சில நேரங்களில் பாரதத்தின் நிலை என்ன ஆகிவிட்டது என்று கூறுகின்றனர் பாரதம் இந்த அளவிற்கு உயர்ந்ததாக எப்பொழுது இருந்தது என்பதை அறிந்து கொள்ளவில்லை சொர்க்கம் நரகம் இங்குதான் இருக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கின்றனர் யாரிடத்தில் செல்வம் வாகனம் போன்றவைகள் உள்ளனவோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றனர் ஆனால் புது உலகம்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது கிடையாது இங்கு அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவியல் கலைகளும் பிறகு அங்கு காரியத்திற்கு பயன்படும் இந்த அறிவியலும் அங்கு சுகம் கொடுக்கும் இங்கு இவை அனைத்திலும் அல்பகால சுகம் கொடுக்கிறது அங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு இது நிலையான சுகமாக ஆகிவிடும் இங்கு அனைத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த சுபாவத்தை எடுத்துச் செல்வீர்கள் கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு புது யாரும் வரமாட்டார்கள் இங்கிருக்கும் குழந்தைகள்தான் அறிவியல் கற்றுக்கொண்டு அங்கு செல்வார்கள் மிக புத்திசாலிகளாக ஆகிவிடுவர் அனைத்து சம்ஸ்காரங்களையும் எடுத்துச் செல்வர் பிறகு அங்கு காரியத்திற்கு பயன்படும் இப்பொழுது அல்பகால சுகமுடையதாக இருக்கிறது பிறகு இந்த அணுகுண்டு போன்றவைகள் அனைவரையும் அழித்துவிடும் மரணம் இல்லாமல் அமைதிக்கான ராஜ்யம் எப்படி ஏற்படும் இங்கு அமைதியற்ற ராஜ்யம் இருக்கிறது இதையும் உங்களில் வரிசைப்படியாகத்தான் புரிந்து கொள்கிறீர்கள் நாம் முதலில் நமது வீட்டிற்கு செல்வோம் பிறகு சுகதாமத்திற்கு வருவோம் சுகம் இருக்கும் பொழுது தந்தை வருவதே கிடையாது எனக்கு வான பிரஸ்தரதம் தேவை அல்லவா என்று தந்தை கூறுகிறார் பக்தி மார்க்கத்திலும் அனைவரது மன ஆசைகளை நிறைவேற்றி வருகிறேன் பக்தர்கள் எப்படியெல்லாம் தபஸ்யா பூஜை செய்கின்றனர் தேவிகளை அலங்கரிக்கின்றனர் பூஜை செய்கின்றனர் பிறகு கடலில் கரைத்து விடுகின்றனர் என்பதை பிரான்சில் செல்லும் சகோதரிகள் காண்பித்து இருக்கின்றனர் எவ்வளவு செலவுகள் ஏற்படுகிறது இது எப்பொழுதிலிருந்து ஆரம்பமானது என்று கேளுங்கள் பரம்பரையாக நடைபெற்று வருகிறது என்று கூறுவர் எவ்வளவு அலைந்து கொண்டு இருக்கின்றனர் இவை அனைத்தும் நாடகம் ஆகும் நான் உங்களை மிகவும் இனிமையானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இந்த தேவதைகள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருக்கின்றனர் இப்பொழுது மனிதர்கள் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றனர் யார் தந்தைக்கு அதிக உதவி செய்திருந்தார்களோ அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கின்றனர் உங்களுக்கும் பூஜை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது உயர்ந்த பதவியையும் நீங்கள் பலனாக அடைகிறீர்கள் நான் உங்களை என்னை விட உயர்வானவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை அவரே கூறுகிறார் உயர்ந்ததிலும் ஸ்ரீமத் ஆகும் கிருஷ்ணனுடையது என்று கூற இயலாது கீதையிலும் ஸ்ரீமத் பிரபலமானது ஆகும் கிருஷ்ணர் இந்த நேரத்தில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியடைந்து கொண்டு இருக்கிறார் கிருஷ்ணரின் ஆத்மாவின் ரதத்தில்தான் தந்தை பிரவேசமாகி ார் ஆச்சரியமான விஷயமாகும் ஒரு பொழுதும் யாருடைய புத்தியிலும் வரவே வராது புரிந்து கொள்பவர்களுக்கும் புரிய வைப்பதற்கு மிகுந்த உழைப்பு ஏற்படுகிறது தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார் அனைத்திலும் உத்தமரான பிரம்மா வாய்வழி பிராமணர்கள் என்று பாபா எழுதுகிறார் நீங்கள் உயர்ந்த சேவை செய்வதால் இந்த பரிசு கிடைக்கிறது நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆவதால் அனைவருக்கும் வரிசைப்படியாக பரிசு கிடைக்கிறது உங்களிடமும் அதிகமான சக்தி இருக்கிறது மனிதர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிட முடியும் நீங்கள் ஆன்மீக போர் வீரர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பேட்ஜ் அணிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களும் ஆன்மீக ராணுவத்தைச் சார்ந்தவர்கள் என்பதை எப்படி மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் பேட்ஜ் அணிந்திருப்பார்கள் சிவத்தந்தை புது உலகை படைப்பவர் ஆவார் அங்கு இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது கிடையாது பிறகு தந்தை கூறுகிறார் மன்மனாபவ தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்தால் கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு வந்துவிடுவீர்கள் இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை தந்தையின் நினைவு இருக்கும் இவர் நாராயணனை பூஜித்து வந்தார் நாராயணருடைய சித்திரத்தை கூடவே வைத்து இருந்தார் நடக்கும் பொழுதும் காரியங்கள் செய்கின்ற பொழுதும் இதை பார்த்துக்கொண்டே இருப்பார் என்று இவரை பற்றியும் கூறுகின்றார் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது அவசியம் பேட் அணிந்திருக்க வேண்டும் நரனை நாராயணனாக ஆக்கக்கூடியவர்கள் நீங்கள் ராஜயூகத்தையும் நீங்கள்தான் கற்றுக் கொடுக்கிறீர்கள் நரனை நாராயணனாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள் ஆக எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லை தானே என்று தனக்குள் பாருங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் பாப்தாதாவிடம் வருகிறீர்கள் பாப்தாதா என்றால் தந்தை சிவ தந்தை ஆவார் தாதா அவரது ரதம் தந்தை அவசியம் ரதத்தின் மூலம்தான் சந்திப்பார் அல்லவா தந்தையிடத்தில் புத்துணர்வு அடைவதற்காக வருகிறீர்கள் எதிரில் அமர்கின்ற பொழுது நினைவு வருகிறது அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார் தந்தையின் எதிரில் அமர்ந்திருக்கும் பொழுது அதிகமாக நினைவு செய்ய வேண்டும் உங்களது நினைவு யாத்திரையை அங்கும் அதிகரிக்கச் செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாதுதானே போல தேவதைகளைப் இனிமையானவனாக ஆகியிருக்கின்றேனா என்று தனக்குள் பாருங்கள் இரண்டாவது தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிப்படி நடந்து நமது ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் சேவாதாரியாக ஆவதற்கு சிருஷ்டியின் முதல் இடை கடை சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ஞானத்தை புத்தியில் சிந்திக்க வேண்டும் வரதானம் உயர்வான நல்லெண்ணத்தின் ஆதாரத்தில் அனைவருக்கும் அமைதி மற்றும் சக்தியின் கிரணங்களை அளிக்கக்கூடிய உலக நன்மை செய்யக்கூடியவர் ஆவீர்களாக விளக்கம் எப்படி தந்தையின் எண்ணம் அல்லது வார்த்தைகள் கண்களில் எப்பொழுதும் நன்மையின் பாவனை அல்லது விருப்பம் இருக்கிறதோ அதேபோல குழந்தைகளாகிய உங்களுடைய சங்கல்பத்தில் உலக நன்மையின் பாவனை அல்லது விருப்பம் நிறைந்திருக்க வேண்டும் எந்த ஒரு காரியம் செய்கையிலும் உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் முன்னால் இருக்க வேண்டும் மாஸ்டர் ஞானசூரியனாகி சுபபாவனை மற்றும் சிறந்த விருப்பத்தின் ஆதாரத்தில் அமைதி மற்றும் சக்தியின் கிரணங்களை அளித்துக் கொண்டே என்றால் உலக நன்மை செய்யக்கூடியவர் என்று கூறுவார்கள் ஆனால் இதற்காக அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவராக சுதந்திரமானவராக ஆகுங்கள் ஸ்லோகன் நான் என்ற தன்மை மற்றும் எனது என்ற தன்மை இதுவே தேக அபிமானத்தின் கதவு ஆகும் இப்பொழுது இந்த கதவை மூடிவிடுங்கள் ஓம் சாந்தி